ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டெம்டிங்கான ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முடியும், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரௌனி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு டார்க் சாக்லேட் ஒரு 200 கிராம், மொத்தம் ரெண்டும் சேர்த்து ஒரு 300 கிராம் வர மாதிரி சேர்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் வந்து நம்ம டபுள் பாயில் மெத்தடில் வந்து இதை மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இந்த சாக்லேட்டையும் பட்டரையும் சேர்த்து வச்சு நம்ம டபுள் பாயில் மெத்தடில் வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ மாய்ஸ்சராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பட்டரும் வந்து சாக்லேட்டும் செம்ம சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சு. இதை நல்லா நம்ம வந்து ஆற வச்சுக்கலாம். அடுத்ததான் வந்து இன்னொரு ட்ரையான பவுலில் வந்து நம்ம ஒரு சல்லடை வச்சு அதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர். கொக்கோ பவுடர் வந்து நல்லா டார்க்காக இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ப்ரௌனியோட டெக்ஸ்சர் வந்து சூப்பராக இருக்கும். அப்படி கிடைக்கல அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம், உங்கள்கிட்ட இருக்க பவுடரை நீங்கள் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா சேர்த்து சளிச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்து இப்போ தனியாக இதை வச்சுக்கலாம். அடுத்ததாக இன்னொரு பவுலில் நான் வந்து ஒரு 3 முட்டை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த ப்ரௌனி செய்கிறதுக்கு நமக்கு பீட்டர்லாம் தேவைப்படாது, நம்ம கையிலே வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இது 3 சேர்த்து நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். நம்ம கேக்குக்கு பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லா பீட் பண்ணணும், நுரை வர மாதிரி பீட் பண்ணணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. சும்மா லைட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அந்த முட்டை வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நல்லா நான் பீட் பண்ணிட்டேன். இப்போ இது கூட வந்து நான் பொடி பண்ண சுகர் வந்து 1/4 கப்பு நான் வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ப்ரௌன் சுகரும் சேர்த்துக்கிறேன், ஏன்னா ப்ரௌனிக்கு முக்கியமே ப்ரௌன் சுகர் தான். ஸோ அதனால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரௌன் சுகருக்கு பதிலாக ஒயிட் சுகரே வந்து 1/4 கப் அளவுக்கு பொடி பண்ணது நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். நமக்கு சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா போதும். ஓகே, இப்போ இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பட்டரும் சாக்லேட்டும், அது ரெண்டையும் இப்போ வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு வந்து கை அப்படியே வலிக்கும், அந்த அளவுக்கு டைட்டாக இருக்கும். ஸோ அதான் வந்து நான் கரெக்டான டெக்ஸ்சர், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம சளிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, மைதா மாவும் கொக்கோ பவுடரும், அதை வந்து 3 பேட்சஸாக நம்ம வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேக்குக்கு வந்து நம்ம மிக்சிங் வந்து கரெக்டாக பண்ணணும், அப்போ தான் கேக் வந்து சாஃப்டாக கிடைக்கும். ஆனால் ப்ரௌனிக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்ம வந்து நார்மலாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அடுத்ததான் நான் வந்து 7 இன்ச்சு ஸ்கொயர் டின் வந்து நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பட்டர் பேப்பர் வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம அந்த மிக்ஸ் பண்ண கலவை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் சேர்த்து நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கிறேன், ஏர் பபிள்ஸ் இல்லாமல். இதில் ஏர் பபிள்ஸ் வந்தாலும் நோ ப்ராப்ளம். ஸோ வந்து இதுக்கு நம்ம பயப்படவே அவசியம் வேண்டியதில்லை. இருந்தாலும் நம்ம வந்து நல்லா டேப் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டூத் பிக்கை வச்சு நல்லா இதை மாதிரி நான் வந்து ஏர் பபிள்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இது கூட வந்து நான் கொஞ்சமாக ஒரு பவுலில் வந்து சாக்கோ சிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து மேலே வந்து நான் இப்போ தூவி விட்டுக்க போகிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை இந்த ஸ்டெப் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மேலே வந்து சாக்லேட் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்குன்றக்காக நான் வந்து இந்த ஸ்டெப் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து தூவி விட்டாச்சு. அடுத்ததான் வந்து நான் ஓடிஜியை வந்து ஏற்கனவே 10 நிமிஷத்துக்கு நான் ஓடிஜியை வந்து 180 டிகிரிக்கு நான் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்ச கேக் பேட்டரை வந்து உள்ளே வச்சாச்சு. இப்போ 180 டிகிரிக்கு நான் வந்து 40 மினிட்ஸ் வந்து நான் பேக் பண்ண போகிறேன். 20 மினிட்ஸ் வந்து பாட்டம் மோடில் வச்சு நான் பேக் பண்ணிக்கிறேன். அடுத்து லாஸ்ட்டு 20 மினிட்ஸ் வந்து டாப் அண்ட் பாட்டம் மோடில் வச்சு நம்ம பேக் பண்ணிக்கலாம். அப்போ தான் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியான ப்ரௌனுடைய டெக்ஸ்சர் வந்து சூப்பராக கிடைக்கும். அதுக்காக தான் நீங்கள் ஓடிஜியில் செய்யலை, குக்கரில் அப்படி செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே நம்ம பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிடலாம் சிம்மில் வச்சு. அதுக்கப்புறமா நம்ம பேட்டரை உள்ளே வச்சதுக்கப்புறமா 40 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க, சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள் நான் வந்து 20 மினிட்ஸ் வந்து டாப் அண்ட் பாட்டம் மோடில் போட்டேன். சூப்பராக ப்ரௌனி டெக்ஸ்சரோட ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து ஒரு டூத் பிக்கை உள்ளே விட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஒட்டாமல் இருக்குது.
ஒருவேளை உங்களுக்கு உள்ளே வந்து ஏதாவது ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம், உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து வெந்திருக்கும் 40 மினிட்ஸில். அந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிறதுனால அது வந்து டூத் பீக்கில் ஒட்டி இருக்கலாம். ஸோ அதுக்காக பயப்பட வேண்டாம், எக்ஸ்ட்ரா வச்சிடாதீங்க, அதுக்கப்புறம் ப்ரௌனி வீணாகிடும். இப்போ இது நல்லா கம்ப்ளீட்டாக நம்ம ஆற விட்டுறலாம். இதை ஒரு 1 ஹவருக்கு மேலே ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம பீஸ் போடணும். அதுக்கு முன்னாடியே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா உடஞ்சிரும். இப்போ நல்லா 1 ஹவர் வந்து நான் ஆற வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம தனியாக ட்ரேலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், செம சூப்பரான ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆற வச்சு எடுத்தோம் அப்படின்னா தான் இந்த பட்டர் ஷீட்லாம் வந்துட்டு நம்ம கேக்லேருந்து ஒட்டாமல் வரும், இல்லைன்னா அப்படியே ஒட்டிக்கும். ஸோ அதனால் பொறுமையாக ஆற வச்சதுக்கப்புறமா வந்து நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நார்மலாக கேக் செய்கிறத விட ப்ரௌனி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, குட்டீஸுங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக ப்ரௌனி நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கட் பண்ணணும், இல்லைனா அந்த சாக்லேட் உள்ளே மெல்ட் ஆகி நிற்கும் இல்லையோ அதை அப்படியே நம்ம வந்து கத்தியில் வந்து ஒட்டிக்கிட்டு வந்துடும். ஸோ அதனால் பொறுமையாக வந்துட்டு கட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ செம்ம சாஃப்டாக ரெடியாக இருக்குதுன்னு. மேலே வந்து அப்படியே அந்த ப்ரௌனுடைய டெக்ஸ்சர் பாருங்கள், சூப்பர்பாக இருக்குது. அப்படியே முறுமுறுன்ற லேயரோடு இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாகவும் நடுவில் வந்து மாய்ஸராகவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ப்ரௌனி. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நான் சாக்லேட் சிரப் வந்து நான் சேர்த்துருக்கேன். சூப்பராக டெம்டிங்காக ரெடி ஆயிருக்கு பார்த்தீங்களா, பார்க்கவே அப்படியே மவுத் வாட்டரிங்காக இருக்கு இல்லையா, சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் 4 டைம் அது ப்ரௌனி செஞ்சிட்டேன். வாரம் வாரம் செஞ்சாலும் எங்களுக்கு 1-2 நாள் கூட வீட்டில் இருக்க மாட்டேங்குது, அந்த அளவுக்கு பசங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரௌனி இப்படியே சாப்பிட்டாலே அல்டிமேட்டாக இருக்கும். இன்னும் இது கூட கொஞ்சமாக ஐஸ்கிரீம் சேர்த்து வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பை பை, தேங்க்யூ.